சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வேளாங்கண்ணியிலிருந்து நாகை செல்லும் அரசு பேருந்து பின்புறம் கண்ணாடியே இல்லாமல் சாலையில் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். வணக்கம் லெனின், முழு விவரம். வேளாங்கண்ணியிலிருந்து நாகை செல்லும் அரசு பேருந்து பின்புறம் கண்ணாடியே இல்லாமல் சாலையில் சென்றிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணாடி இல்லாமல் பின்னிருக்கையில் பயணிகள் அமர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேளாங்கண்ணியிலிருந்து நாகைக்கு சென்ற அரசு பேருந்தில் பின்புறம் கண்ணாடியே இல்லை. முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து நாகை நோக்கி செல்லக்கூடிய அரசு பேருந்தில் பின்பக்கம் இருக்கக்கூடிய பெரிய கண்ணாடியானது முழுமையாக இல்லாமல் சென்று கொண்டுள்ளது. பின்பக்கம் கண்ணாடி இல்லாத காரணத்தால் பேருந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பயணிகள் அனைவரும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்தனர். கண்ணாடி இல்லாமல் சென்ற பேருந்தை அவ்வளையாக சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியாக பார்த்து அதனை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி வருகின்றனர். தற்போது நாகை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதால் வெயில் தெரியாமல் இருப்பதற்கு போக்குவரத்து நிர்வாகம் காற்றோட்டமாக இருப்பதற்கு செய்திருக்கும் ஏற்பாடு என கலாய்த்து வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் சாலை மற்றும் ஜல்ஜீவன் திட்ட குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளுக்காக எல்லா இடத்திலும் ஜேசிப்பு கொண்டு புரண்டப்பட்ட மண் அனைத்தும் சாலையில் கொட்டி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். அந்த மண் பொழுதியானது கண் முகத்தில் அடித்து விபத்துகளும் ஏற்படுகிறது. அந்த மண் பொழுதியானது கண்ணாடி இல்லாமல் செல்லும் பேருந்துகள் செல்வதால் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளும் மண் பொழுதியால் பாதிப்படுகின்றனர். என்னதான் வெயில் வெக்கை ஏசி பஸ் காற்றோட்டத்திற்கு இப்படி ஏற்பாடு என பொதுமக்கள் நக்கல் அடித்தாலும் அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்க்கவும் கோரிக்கையாகவும் உள்ளது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி லெனின். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.